மைகள் எதிர்பார்த்து உதவாதவேலையாம் என்னை என்றும் மறவாதவே நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவேலையாம் என்னை என்றும் மறவாதவர் துதி உமக்கே கணமுமாக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே சுவே கணமுமாக்கே புகழும் Thank you, Jesus. Deva prasannam, Deva magimai. Engale aalugai seivadagappa. We welcome your presence in this place. Deva prasannathai naangal varavetkrom. Deva magimai naangal varavetkrom. Engal mathile kathar nir asaivaaduviraga. Nammudai magimai veliyarangamaaguvadaga. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏலையாம் என்னை என்றும் மறவாத நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர் ஏலையாம் என்னை என்றும் Praise God, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் உங்களோடு கூட இணைந்து இந்த நாளில் இந்த கிறைஸ்ட் ஸ்கொயர் பேஜ் மூலயமாய் கத்தரை ஆராதிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். ஐ அம் பாஸ்டர் ஜான்சன். இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு இந்த நேரத்தை கொடுத்த கிறைஸ்ட் ஸ்கொயர் மீடியா டீமுக்கும் என் தேவாதி தேவனுக்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கிறேன். கத்தர் நல்லவர். ஆமென். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், எனக்கு நிறைய வசனம் பிடிக்கும், அதில் ரொம்ப பிடிச்ச வசனம் வந்து இந்த வசனம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன், எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் வந்து துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகளில் பிரியப்படுகிறவர், துதிகளை ஆளுகிறவர்னெல்லாம் சொல்லலாம். இயலோன் நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து ஒருவரே இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நாம பெற்றிருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணரும் அவர் தான். எஸ், இன்னைக்கு திரும்பி பாருங்க, உங்க லைஃபை திரும்பி பாருங்க. எவ்வளவு நல்லவரா இருந்து, எவ்வளவு அதிசயமாய், எவ்வளவு ஆச்சரியமாய் உங்களை நடத்தி வந்தார் என்று சொல்லி பாருங்களேன். அவர் ரொம்ப நல்லவராக இருந்திருக்கிறார்ல, அவர் ரொம்ப போதுமானவராய் இருந்திருக்கிறார்ல. உங்க வாழ்க்கையில் அவ்வளோ நன்மைகளை செய்தவராய், அவ்வளோ நன்மைகளை செய்தவராய் இன்னைக்கு எவ்வளோ காரியங்களை நம்முடைய லைஃப்ல நம்ம பெற்றிருக்கிறோம்னு சொன்னா அது அப்பாவுடைய தயவு. நிறைய நேரத்தில் நினைச்சுக்கிறோம், ஏதோ நான் கரெக்டா இருக்கனால தான் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சு வச்சுட்டு இருக்கிறாரு, நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நல்லா இருக்கிறேன், எனக்கு இன்னும் எத்தனையோ பேருக்கு இந்த தொற்று ஏற்பட்டது, எத்தனையோ பேருக்கு பிரச்சனைகள், எத்தனையோ பேருக்கு வறுமைகள், எத்தனையோ பேர்த்துக்கு வியாதி, ஆனால் இன்னைக்கு நான் நிற்கிறேன்னு சொன்னால் நான் யார் தெரியுமா அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அவருடைய கிருபை. ஆமென். பைபிளில் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அவர் நம்முடைய நீதிக்கு தக்கதாக நம்மை சரி கட்டாமல். ப்ரைஸ் தி லார்ட். வாட் எ வேர்ட் பாருங்களேன். நம்முடைய நீதிக்கு தக்கதாக, நம்முடைய நீதிக்கு தக்கதாக நாம் என்ன செஞ்சோமோ அதை பார்த்து நமக்கு பதில் கொடுக்காம, அதை பார்த்து நம்மளுக்கு ஆண்டவர் வந்து சரி கட்டாம இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிருபையினால நம்மை நடத்தி வருகிறார். ஆமே. நீ உன்னை பார்க்கறண்டா, நீ எப்படி வாழ்றன்னு பார்க்குறேன். ஆமாம், அதுக்கப்புறம் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் இன்னைக்கு ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்மளால் நம்ம வாழ்க்கையில் பெற்றிருக்கவே முடியாது. நிறைய பிளஸ்ஸிங்ஸை மிஸ் பண்ணியிருப்போம், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று இன்னைக்கு வரைக்கும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் அது அப்பாவுடைய கிருபை. ஆமென். அதுதான், நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு எதிர்பார்க்காம நம்மை ஆசீர்வதிக்கிற, நம்மை உயர்த்துகிற, நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு தகப்பன்.
Praise the Lord. Amen. So எனக்கு இந்த லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நன்மைகள் எதிர்பார்த்து நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செய்வேன்னு எதையுமே என்கிட்ட எதையுமே அக்செப்ட் பண்ணாம எனக்கு ஆசீர்வதிக்கிற, எனக்கு உதவுகிற ஒரு தகப்பன். உங்களையும் அதே போலதான் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இவ்வளவு நேரம் நீங்க ஒருவேளை நீங்க ப்ரேயர்ல உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இதோடு என்னோடு கூட சேர்ந்து இதுல இணைந்து இருக்கிறவர்கள், இணைய போகிறவர்கள் ஒரு 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 ஆராதிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, லாஸ்ட் லாக்டவுன்லாம் முடியும் பொழுது நிறைய லைவ் இந்த மாதிரி நைட் டைம்ஸில் நிறைய லைவ், நிறைய ஊழியக்காரர்கள் வந்து லைவ் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ வந்து எங்கள் வீட்டு ஜபம், எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் போயிட்டு படுத்ததுக்கப்புறம் ஹெட்செட் போட்டு படுத்தோன்னா யாரதோ ஒரு லைவ் போயிட்டுருக்கோம். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரருடைய லைவ் நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிருக்கும் போது அந்த லைவை நான் பார்த்த உடனே எனக்கு மனசுக்குள்ளே சரி கொஞ்சம் நேரம் ஆண்டவர் ஆராதிக்கலாம் அப்படின்ற ஒரு மனசில் உடனே அப்படியே பெட்லேயே அப்படியே எந்திரிச்சு உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே அவர்களோடு கூட இணைந்து துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் அமர்ந்திருந்த என்னுடைய அறை முழுவதும் தேவ பிரசன்னம் நிறைந்ததை நான் உணர முடிந்தது. ஐ ஃபெல்ட் த காட்ஸ் பிரசன்ஸ் ஸ்ட்ராங்லி, ரொம்ப ரொம்ப வல்லமையா, ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த தேவ பிரசனம் என்னுடைய அறையை நிரப்பி இருந்ததை நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு அதை ஆராதிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு கூட, ஆண்டவரை துதிக்கணும்ன்ற அந்த மனப்பான்மையோடு கூட இன்னைக்கு நீங்க என்னோடு கூட இணைந்திருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க என்னோடு கூட இணைவீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன் நிச்சயமாய் உங்கள் லைஃப்பில் இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு லைவாக, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு செக்ஷனாக இது இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்கலாமா? ரஹமா ஷகலா தரபா ஓ ரீ மஹன்னு நாம அல்லாஹா தரபா. ஆவின் வரத்தை பெற்றவர்கள் முடிந்த ஒரு அந்நிய பாஷையில் பேசி ஓ ரஹ நாமா ஷா தரபா. ஏதோ நான் ஸ்க்ரோல் பண்ணும் போது ஏதோ லைவ் வந்துருச்சு, என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை இருப்பீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன் நிச்சயமாய் நீங்கள் எந்த நேரத்தில் ஒரு நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும், இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும், சாப்பிட்டு இருந்தாலும் சரி, என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, கம் ஆன் லெட்ஸ் யுவர் மைண்ட், உங்களுடைய மனதை ஒருமனப்படுத்துங்க. இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போறேன், இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போறேன், கையை தட்டி பாடி ஆராதிச்சு குதிச்சு அதுதான் வர்ஷிப்னு கிடையாது. இன்னைக்கு உங்க மனசுல நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய மனதை ஒருமனப்படுத்துங்க, அந்த ஆவியானவரோடு கூட இணையுங்க. இன்னைக்கு நீங்க ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் தேடி போகிற ஆண்டவர் அல்ல, உங்களை தேடி வருகிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். உங்களை தேடி வருகிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். உங்கள் அறைக்குள்ள வாசம் செய்கிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு தேவ பிரசன்னத்தை உணரணும்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா you can feel the presence of God. அவர் உங்களோடு கூட இருப்பதை உங்களால உணர முடியும் அப்படின்ற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிச்சுட்டு இருக்கோம். என்னோடு கூட சேர்ந்து ஓ துணையாளரே உம் சிறகின் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பாடுவேன் என் தெய்வமே, என் இயேசுவே, உம் மகனே நேசிக்கிறேன். சொல்லலாமா? என் தெய்வமே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே. ரஹசதுர பலகதன ஓரிமனஹமஷகர பலகதரஹதரே தே துணையாளரே ஓ துணையாளரே துணையாளரே. உமை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா எங்கள் மத்தியில் உங்க பிரசன்னமா செய்வாடுவதாக, உங்க மகிமைகளை சூழ்ந்து கொள்வதாக அப்பா. ஹல்லேலூயா. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா, ஹல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல், என்னோட கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம்
அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி கமோ அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையிலேயே அவர் என்னை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்குறோம் இவ்வளோ இக்கட்டான இவ்வளோ பேண்டமிக்கான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய குடும்பம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டது எனக்கு என்னுடைய நண்பர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டார்கள் எனக்கு ரொம்ப நெருங்கினவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஆனால் ஸ்டில் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் ஃபார் அஸ் நமக்கு இன்னும் ஆண்டு உண்மையுள்ளவராக இருக்கிறார்கள் நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுங்கப்பா நீங்கள் நடத்தி வருகிற பாதை நீங்க எங்களை வாழ வச்சு கொண்டிருக்கிற பாதை இட்ஸ் மிராக்குலஸ் அது அற்புதமானது அது அதிசயமானதுன்னு சொல்றவங்க என்னோடு கூட சேர்ந்து சொல்லலாமா அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா சொல்லுங்க கமான் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை ஸ்தோத்தரிப்போவே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை ஸ்தோத்தரிப்போவே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம் நெருக்கப்பட்டும் மடிந்திடாம் கத்தராம் நம்மை காத்தாரே சொல்லுங்க நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கத்தர்தாம் நம்மை காத்தாரே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள சொல்லுங்க அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் ஓ அவர் கிருபை என்றும் உள்ள சொல்லுங்க கமோ நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கத்தர்தாம் நம்மை காத்தாதாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கத்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காவிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாதையில் அவரின் பாதைக்கு ஒளியாய் காவிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையின் அவரின் பாதைக்கு ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உள்ளதே சொல்லுங்க என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை ஓஹோ என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே எத்தனை பேர் சொல்ல முடியும்
என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ இக்கட்டுகள் எவ்வளவோ பிரச்சனைகளை நான் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை வந்த போதெல்லாம் என்னை பாதுகாத்தது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு வரைக்கும் உங்க கூட யார் இருந்தாங்களோ, யார் இல்லாம போனாங்களோ, பட் ஸ்டில் ஹிஸ் கிரேஸ் இஸ் வித் யூ. அவருடைய கிருபைங்களோடு கூட இருந்திருக்கிறது. எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்திருக்கிறது. அவர் நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் உயிரென்னே, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, கமான், பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. கமான் சொல்லுங்க, நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. கமான், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கி சொல்லுங்க, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே, ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. சொல்லுவோம், நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். சொல்லுவோம், பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர். சொல்லுவோம், இஸ்ரவேலின் மகிமையவர். யேசுவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. சூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏழு சூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏழு சூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவானா என்னை மாற்றினவர். சொல்லுவோம், நீதிமான் என்று அழைக்கின்றவர். யாசோ, பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். ஓ, எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை. ஓ சதலமாய் இஸ்ரவேலின் மகிமையவர். சொல்லலாம், இஸ்ரவேலின் மகிமையவர். ஓஹோ, யேசுவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஓ, எங்கள் துதிகளில் வாசம்
அற்புதம் செய்பவர் சூரன் எனக்காக சூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே சூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர் தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ரமண ஹலஷதரே என் துணையாளரே துதிக்கு யாஸ்வோட எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையா நான் சொல்ல முடியும் எவ்வளவு இக்கட்டான இந்த சூழ்நிலைகளை வந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவருடைய சிறகே உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறது அவருடைய சட்டையின் நிழலே நமக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறது எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ நெருக்கங்கள் எவ்வளவோ எவ்வளவோ வியாதிகள் வறுமைகள் இந்த இந்த பேண்டமிக்கான சூழ்நிலை எத்தனையோ பேர் நம்முடைய சகோதரர்கள் கூட இந்த ஒருவேளை இந்த தொற்றினால் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் சொல்ல முடியும் அந்த சூழ்நிலையிலும் அவருடைய சிறகு உங்களை பாதுகாத்திருக்கிறதே அவருடைய சிறகு என்னை ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள யாருக்காவது இந்த தொற்று ஏற்பட்டு நீங்கள் ஒருவேளை ட்ரீட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ட்ரீட்மெண்ட்ல இருக்கலாம் ஒருவேளை ஐயையோ எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுதே ஒருவேளை நானும் எஃபெக்ட் ஆயிருப்பனோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் நான் சொல்றேன் அவருடைய சிறகு உங்களுக்கு அடைக்கலாம் அவருடைய சிறகு உங்களுக்கு பாதுகாப்பு அவருடைய சட்டையின் நிழல் எஸ் எஸ் அவருடைய சட்டையின் நிழலுக்குள்ள வந்து உங்களை எதுவும் தொடாது அது தொட்டாலும் அது நிலைக்காது கர்த்தர் சொல்றாரு அவருடைய சிறகின் நிழல் எஸ் 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 அவருடைய சிறகின் நிழல் அவருடைய சிறகின் நிழல் மனிதர்களுடைய பணத்துடைய நிழலில் நாம் அல்ல நம்ம வந்து அரசியல்வாதிகளுடைய நிழலில் அல்ல உன்னதமான தேவனுடைய நிழலில் நாம் இருக்கிறோம் நாம் அவருடைய சட்டையின் கீழே இருக்கிறோம் அவருடைய ஷேடோக்கு கீழே இருக்கிறோம் ஒரு கோழி எப்படி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழே மூடி மறைக்குமாம் அதே போல அவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்திருக்கிறார் உங்களுக்கு மேலேயும் எனக்கு மேலேயும் அவருடைய சட்டை இருக்கிறது சொல்லுங்க கமான் என்னை எதுவும் அணுகாது எதுவும் அணுகாது அவர் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர் தூயவரே என் துணையாளரே என் துதிக்கு பாத்திரரே என்னோடு கூட சென்று சொல்லலாமா கமான் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே சொல்லலாம் கமோன் தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திர ஓ ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சொல்லலாம் என் கூட சேர்ந்து ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா சொல்லலாம் என் பலவீன நேரங்க ஓஹோ உன் கிருபை தந்தீரையா ஏசு ராஜா ஏசு ராஜா என் பல நானீர் எதற்கும் பயப்படேனே சொல்லுங்க கவான் ஏசு ராஜா என் பல நானீர் எதற்கும் பயம் இல்லையே ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை ஓர மகாசகதா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சொல்லலாமே கூட இணைந்து ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆரா
சாதனை உமக்கே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் உண்மையிலே அவருடைய நடத்துதல் ரொம்ப அற்புதமானது. நாம் கிரகிக்க கூடாத நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் ரொம்ப அதிசயமாய் ரொம்ப அற்புதமாய் நம்மை நடத்தி வராரு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். நாம வந்து என்ன சொல்றதுன்னா அவர் அவரை வந்து வேற ஒண்ணுமே அவரை துதிப்பதை தவிர அவரை ஆராதிப்பதை தவிர அவர் மேல் அன்பு கூறுவதை தவிர வேற எது செய்தாலும் அதுக்கு அது ஈக்குவல் ஆகவே ஆகாது. பிரைஸ் காட். ஆமென். இன்னொரு பாடல் ஒரு ஆராதனை பாடல் பாடலாம் நினைக்கிறேன். பிரைஸ் காட். என்னோடு கூட இணைந்து இருக்கிறவர்களுக்காக நன்றி. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா அவங்க மகிமை இறங்குதப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த பாடலை. எங்கெல்லாம் பாடுறோமோ அங்கெல்லாம் தேவ பிரசனம் ஸ்ட்ராங்காக அசைவாடுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். நிறைய வர்ஷிப் மீட்டிங்ஸில் நிறைய சர்ச்சஸ்லாம் இந்த பாடலை எங்கெல்லாம் பாடுறோமோ அங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக தேவ பிரசனம் அசைவாடுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்கும் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். கன்னத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. என் கூட சேர்ந்து சொல்லலாமா? கன்னத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா. பிரைஸ் லார்ட். எனக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வசனம். எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் கரெக்டாக தெரியல. கர்த்தருடைய மகிமை விளங்குவதற்காக. ஐ மீன் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கர்த்தருடைய மகிமை விளங்குவதற்காக, ஐ மீன் வெளிப்படுவதற்காக அநேகருடைய ஸ்தோத்திரத்தில் கிருபையானது பெருகுகிறதாம். ப்ரைஸ் லார்ட். ஐ மீன் அநேகருடைய ஸ்தோத்திரத்தில் கிருபையானது பெருகுகிறதாம். நான் இந்த வசனத்தை கொஞ்சம் நேரம் யோசிச்சு கொண்டிருந்தேன். உங்கள் லைஃப்பில் நல்லா கவனிங்க, சீக்கிரத்தை சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் கர்த்தருடைய மகிமை விளங்க வேண்டும், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில எந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒன்னு எனக்கு தெரியும், அங்க கர்த்தருடைய மகிமை வந்துருச்சுன்னு சொன்னா உங்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எதிர்மறையா இருக்கிறதெல்லாம் நேர்மறையாய் மாறிடும். நெகட்டிவ்னஸ் எல்லாம் பாசிட்டிவ்னஸா எல்லாமே மாறிடும். முடியாதுன்னு இருக்கிற சூழ்நிலையே இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு மாறி இதெல்லாம் எப்படி ஆண்டவரே நான் கடந்து வர போறேன்னு நினைக்கிறீங்களா? அதை எல்லாத்தையும் கடந்து வருவதற்கு அந்த மகிமை உதவி செய்யும். வியாதியோடு கூட இருக்கீங்களா? நான் சொல்றேன், அவருடைய மகிமை உங்கள் வியாதிகளை குணமாக்கும். இதனால ஏன் இந்த பண கஷ்டம் இந்த இந்த கடன் இந்த பிரச்சனையோட நான் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய மகிமை அதை எல்லாவற்றையும் சரி செய்யும். ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் தூக்கிடும். உங்கள் லைஃப்ல நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படியாய் செய்யும். எது? கர்த்தருடைய மகிமை. The glory of God. கர்த்தருடைய மகிமை. வசனத்தை அழகா பவுல் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை விளங்குவதற்காக அநேகருடைய ஸ்தோத்திரத்துல கிருபையானது பெருகிறதாம்.
கிருபை பெருகணும், மகிமை வெளிப்படணும்னா கிருபை பெருகணும். கிருபை எப்படி பெருகும்? உங்க ஸ்தோத்திரத்துல தான் பெருகும். புரிஞ்சுச்சா? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஆமா ஒரு கால்குலேஷன் பாருங்க, ஒரு தியரி. அதாவது உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். ராமேன் சொல்லுங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும்னா கிருபை பெருகணும், கிருபை பெருகணும். கிருபை பெருகணும்னா நீங்க ஆராதிக்கணும். பியூட்டிஃபுல்ல உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை விளங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஸ்தோத்திரத்துல கிருபையானது பெருகும், கிருபையானது பெருகும். என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். Hallelujah, thank you Jesus, thank you Lord, hallelujah. Oh Ramana Shadaralato, thank you Holy Spirit. Kiruba perugudappa, unga makima vilangudappa. Kiruba perugudappa, unga magima vilangudappa. கண்ணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. சொல்லலாம் கிருபை பெருகுதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. ஓ உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் சொல்லுங்க, உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். சொல்லலாம் இறங்கி வந்திடுவீர், எங்களை ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை ஆராதனை, சொல்லுங்க ஆராதனை, ஆராதனை. கண்ணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. சொல்லுங்க கண்ணத்துக்கும் மகிமைக்கும். கண்ணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா, அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா. பெருகும்போது மகிமை இறங்குத. ஆராதனை 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 ஆராதனை. கண்ணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். சொல்லுங்க கிருபை பெருகுது. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஓ கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கடைசி கணத்துக்கும் மகிமைக்கும். கண்ணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குத. ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ ரபஷதரே ஆராதனை
மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா சுய கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா கிருபை பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா Praise God, Amen. நம்மத்தில் வாசம் செய்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆராதனைகளில் பிரியப்படுகிற ஒரு ஆண்டவர் கண்களை மூடி வாயிலை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா ரேஹாமா ஷேலி தேரி பேரியாலவுரபா விடுதலையின் ஆவியானவர் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அசைவாடுவீராக அசைவாடுவீராக ரமண ஹதல கபாஷவரம் ஓ வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே எஸ் வெறுமையாயிருந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர் பார்த்தாரே நீங்க மட்டும் இல்லைனா நான் எங்கோ போயிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் நினைச்சு பாக்குறேன் என் லைஃபை யோசிச்சு பாக்குறேன் நாளில் உங்கள் மத்தியில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை நினைக்கிறேன் அவர் மட்டும் இல்லாம இருந்தா நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறிச்சிருப்பேன் உன் கிருபை நான் நல்லவன் அப்படின்றனால நான் வாழல அவர் நல்லவராக இருக்கிறார் என் வாழ்க்கையில் எது இருந்தாலும் எது வாழ்க்கையில் எது இல்லாமல் போனாலும் நான் ஆராதிப்பேன் ஏன்னு சொன்னா ஏதோ ஆசீர்வாதங்களுக்காக ஆராதிக்கிறவன் நான் அல்ல அவர் மேல வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாய் ஆராதிக்கிறவன் நன்மையை பெற்றுக்கொண்டு நன்மைக்காக எனக்கு நல்லது செஞ்சாரு நீங்க ஆராதிச்சீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்க லைஃப்ல ஏதோ ஒரு ஒரு சர்க்கிள் வரும் பொழுது ஒரு கீழ்ப்படி நீங்க இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது உங்களால் அந்த ஆராதிக்கக்கூடிய மனது வராது ஸோ ஐ டெல் யூ எப்பவுமே உங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கணும் நான் ஆராதிப்பது ஏதோ நான் நன்மையை பெற்றுக்கொண்டனால அல்ல ஏதோ எனக்கு ஆண்டவர் நல்லது செஞ்சிட்டாருன்றதுக்காக அல்ல நான் ஆராதிக்கிறது அவர் நன்மையை செய்தாலும் என் வாழ்க்கையில தீமையானது அவர் தரல அவர் தருவாருன்னு நான் சொல்லலை என் தீமையான வந்து என் வாழ்க்கையில நடந்தாலும் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதுவா இருந்தாலும் நான் ஆராதிப்பேன் ஏன்னு சொன்னா ஏதோ நன்மைகளுக்காக ஆராதிக்கிறவன் நான் அல்ல நான் ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமே ஆராதிக்கிறவன் அந்த மனநிலையில் நீங்க வந்தீங்கன்னாதான் உங்களால் ஆண்டவர் ஆராதிக்கவே முடியும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பெரிய பிரச்சனையா நினைத்துக் கொண்டிருக்கீங்களோ அதெல்லாம் உங்க மனசுல வச்சுட்டு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலை கம் ஆன் இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஐ ஃபீல் தட் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் லீடிங் மீ என்னை பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் தேவ பிரசன்னம் என்னை நிறைத்திருக்கிறது நான் என்னால உணர முடியுது ஸ்ட்ராங்கா ஐ கேன் ஃபீல் தி பிரசன்ஸ் ஆஃப் காட்
ஆண்டவர் என்னை ஒரு டெலிவரன்ஸ்க்குள்ள ஒரு டெலிவரன்ஸான ஒரு 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 காரியத்துக்குள்ள ஒரு செக்ஷனுக்குள்ள உங்களை நடத்தணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஸோ பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருக்காகவாவது ஒரு விடுதலையை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த நிலைமையில எந்த சூழ்நிலை எந்த தேவையோடு எந்த பிரச்சனையோடு நீங்கள் அமர்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். கமா, நான் எப்பவுமே ஆராதனை நடத்தினேன்னு சொன்னால் லைவ் வந்தேன்னு சொன்னால் ஜஸ்ட் பாட்டை பாட்டை பாடி ஆராதிச்சுட்டு அப்படியே போயிடுவேன். நான் யாரையுமே பூஸ்ட் பண்ண மாட்டேன், ஆராதிங்கன்னெல்லாம் ஓவரா சொல்ல மாட்டேன், என் கூட சேர்ந்துக்கங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் டுடே இன்னைக்கு ஏதோ ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் லீடிங் மீ, என்னை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். எல்லாரும் இணைந்திருக்கிற ஒரு சிலராக இருந்தாலும் கண்களை மூடினவர்களாய் தேவ பிரசன்னத்தை come on let's feel the presence of God. Oh shahana malaga bari hanuna marakala daraga dara oh rimana mashaka dara bai, feel that. Oh yaro varthirku or vidudalai kathar kodukka pograr. Oh edho or vidudalai udukka pograr. Oh yes come on, unga vaayil arikai seinga, unga vaayil arikai seinga, unga vaaya therandu pesa aarambinga. Yesuvin naamathile kattukal vilaguvadaga, yesuvin naamathile vyadigal vilaguvadaga, yesuvin naamathile darithram vilaguvadaga, pisasaanavan podugira endha oru sadhi thittamulo engalude vaalkai anugaadirpadaga. Siluvai engal meenmai, siluvai chindapatta ratham engal meenmai. Come on, somebody. You know, நீ நல்லவர் ஓ நன்மைகளின் ஊற்றே, நன்மைகளின் காரணரே. ஆராதனை ஓ யஸ் ஓ வெண்மையானவரே Yeah.
அபிஷேக ஒளிவ மரம் மாளையத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் சொல்லுங்க என் கூட சேர்ந்து கமான் அபிஷேக ஒளிவ மரம் மாளையத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன் வசனம்தான் பசியாற்று உணவு வசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம்தான் பசியாற்றும் உணவு பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் நீப்புமாய் நீரே என் ஜீவனின் வெளிச்சமும் மீட்புமானி நீரே என் ஜீவனின் சொல்லுங்க விசுவாசமா நானும் அபிஷேக ஒளிவ மரம் மாளையத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே சேர்ந்து கடைசியாய் நானும் அபிஷேக ஒளிவ மரம் மாலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே Thank you, Holy Spirit of God. Thank you, Lord. எங்களோடு கூட நீங்க இருக்கிறதற்காக நன்றிப்பா. இந்த பாடல்ல இந்த உட சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு இந்த சாங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா, அபிஷேக ஒளிவ மரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப ரொம்ப திருப்பி திருப்பி பாடுவேன். உம் அன்பையே, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பையே நம்புறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், லைஃப்ல எந்த வந்துச்சுன்னு தெரியல, ப்ரைஸ் லார்ட். உங்க லைஃப்ல எதையும் நம்பாதீங்க. உங்க சுய பலம், உங்களால என்ன முடியும்ன்றதை நம்பாதீங்க. அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை நம்புங்க.
அவருடைய ஆலயத்தில் நடப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் சொல்லி பார்க்கிறோம்ல. அப்போ அவர்ல நீங்க நாட்டப்பட்டிருக்கீங்க, அவரோடு கூட நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க. சோ உங்க ஹோப் எல்லாம் நீங்க ஆண்டவரோடு கூட இணையணும்னு சொன்னா நம்பாதீங்க. யூ ஆர் ஆல்ரெடி கனெக்டட். உங்களை ஏற்கனவே ஒப்புற வாக்கி இருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கீங்க. யூ ஆர் ஆல்ரெடி கனெக்டட். யூ ஆர் ஆல்வேஸ் கனெக்டட். நீங்க ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கீங்க. ஒருவேளை நான் ஆண்டவரோட்டு தூரமா இருக்கணும், நான் ஆண்டவரோட்டு தூரமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் எதிர்த்து நில்லுங்க. கிடையவே கிடையாது. நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கீங்க. அந்த 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 நாலேஜ், அந்த நாலேஜ், அந்த சித்தம், அந்த 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 அறிவு உங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், ஆண்டவரோடு கூட கனெக்ட் ஆயிருக்கிறேன். ஐ எம் ஆல்ரெடி அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் கனெக்டட் வித் காட் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க ஆண்டவரோடு கூட கனெக்ட் ஆயிருக்கும் பொழுது நீங்க அவரோடு கூட நாட்டப்பட்டிருக்கனால நீங்க செழித்திருப்பீங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யூ வில் ப்ராஸ்பர். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்கள் தேவைகள் இன்னதென்று அவர் அறிந்து அந்த தேவைகளை அப்பப்போ சந்திச்சு உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். அதெல்லாம் டவுட்டே இல்லை. ஆனா உங்க ஹோப் எல்லாமே எதுல இருக்கணும்னு சொன்னா அவருடைய அன்பு மேல இருக்கணும். நான் இந்த பாடலை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது இந்த இந்த லைன் கேட்கும் போது எனக்கு எனக்கு என் உடம்புலாம் அப்படியே ஒரு புல்லரிச்ச மாதிரி. உமன்பையே நம்புவேன். வேற எதையுமே நம்பல ஆண்டவரே. நான் என்னையோ, என் சுய பலத்தையோ, என்னுடைய தாளந்தையோ, இல்ல சொல்ல போனா நான் ரொம்ப நிறைய அதிகமா ஜபம் பண்றேன்னோ கூட நான் நம்பல. நான் ஜபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன். என்னால பர்ஃபெக்டா வாழ முடியுமா? நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் பர்ஃபெக்டா வாழ்றேனான்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்டில் என் ஹோப் எல்லாம் நீங்க மேல வச்சிருக்கிற அன்பு மேல இருக்குப்பா. உங்க அன்பை நான் நம்பி இருக்கிறேன். உங்க ஹோப், உங்க நம்பிக்கை எல்லாம் அவர் அன்பு மேல மட்டும் இருக்கும். உங்க அன்பை நம்புற ஆண்டவரே. வியாதி வந்துருச்சா? இல்ல இல்ல, அவங்க அன்பை நான் நம்பி இருக்கேன். நீங்க என்ன எவ்வளவாய் நேசிக்கிறீங்க என்பதை நான் அறிஞ்சிருக்கேன். ஐ நோ நீங்க என்ன நேசிக்கிறீங்க. நீங்க என் மேல அன்புள்ளவரா இருக்கீங்க. நான் எதையுமே நம்பல. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருங்களேன். உங்க லைஃப்ல எல்லாவற்றையும் அவருடைய அன்பு சரியாயிச்சு. அவர் அவருடைய கைண்ட்னஸ், அவருடைய எல்லா அவருடைய அதை அதை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ கமான், என்னோட கூட இணைந்திருந்த உங்களுக்காக நன்றி. நீங்கள் ஆராதித்திருப்பீர்கள் சொன்னால் கர்த்தருடைய மகிமையை உணர்ந்திருப்பீங்கன்னு சொன்னால் தேங்க்யூ ஃபார் தேட். ஐ தேங்க் காட் ஃபார் தேட். ஆண்டவரை நான் அதற்காக துதிக்கிறேன். கர்த்தருடைய நான் மகிமைப்படுவதாக ஆமென். தொடர்ந்து இந்த நாட்கள், லாக்டவுன் நாட்கள் வருகிற நாளையிலிருந்து, சாரி, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஃபுல் லாக்டவுனுக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஆராதனை இல்லை. இனி எவ்வளவு நாட்களுக்கு இந்த லாக்டவுன் சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ ஒரு பாசிட்டிவ் வைபாக நம்ம எடுத்துக்குவோம். ஆண்டவர் நமக்கு இன்னும் அவரை ஆராதிப்பதற்கு, அவரோடு கூட இணைவதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொஞ்சம் டைமை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஸோ யூஸ் திஸ் டைம். இந்த நேரங்களை பயன்படுத்துங்கள். ஆண்டவரை ஆராதியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. லெட்ஸ் ப்ரே அண்ட் க்ளோஸ் திஸ். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்துக்கு நேராக கடந்து வருகிறோம். இந்த இந்த ஆண்டவரே, இந்த ஒரு மணி நேரம் உங்கள் சமூகத்தில் இருக்கீங்க. எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் பேசணும், நாங்கள் கேட்டது போல் உங்கள் அன்பை நாங்கள் நம்பியிருக்கிறோம் ஆண்டவரே. ஸோ எல்லாவற்றையும் சகலம் நேர்த்தியாக நீங்கள் செய்கிறீர். நாங்கள் இருக்கிற இந்த பேண்டமிக்கான சுச்சுவேஷனும் அது சீக்கிரமாக கடந்து போகும். எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்தோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் ஆண்டவரே அன்று பிரச்சனை, ஆனால் இன்றைக்கு அது அற்புதம். ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த கொரோனா ஆண்டவர் இது எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் நாளைக்கு இது ஒரு அற்புதமாய் மாறப்போகிறதற்காக நன்றி. இது பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த லைவ்ல இணைந்திருந்தவர்கள், இதை பார்த்தவர்கள், ஆராதித்தவர்கள், இணைந்தவர்கள், இணைய போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன ஆண்டவரே பிரச்சனைகளோடு, என்னென்ன பாரங்களோடு ஆண்டவரே இதில் இணைந்து அமர்ந்திருந்தார்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கோணலானவைகளை சரி செய்கிறவர் அல்லவோ, நீர் தடைகளை நீக்குகிறவர் அல்லவோ, உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்தாத ஒரு தகப்பன் அல்லவோ. தேங்க்யூ லார்ட். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ பா, லவ் யூ டேடி. உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும், எல்லா ஸ்தோத்திரமும், எல்லா ஞானமும், வல்லமையும், ராஜ்யமும், ரட்சிப்பும் சகலமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். யூ டிசர்வ் இட் மை காட், யூ டிசர்வ் இட் மை மாஸ்டர். நீ அங்கீகரித்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கணமையும் ஒருவருக்கே அன்பர் அமேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ. என்னோடு கூட இணைந்திருந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாட்களை பிரயோஜனப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. ஆமென்.
நிவமரம்